ഓം തദ്ഗുരുക്ഷായ വിദ്മഗെ ഭഗ്രതുണ്ടായ ധീമഗെ തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാൻ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേയർകൾക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം. ആസ്ട്രോ 360 നികഴ്ചിയെ പാത്തുകിട്ട് ഉങ്ങൾക്ക് കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. ആസ്ട്രോ 360 നികഴ്ചിയിൽ ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് അതാവത് ഒരുവരുടെ ജാതകത്തിൽ സനി കെട്ടാൽ ഉയർ ബാധിപ്പാ ഇന്ന കേൾവിക്ക് തന്നെ ഇന്നയ നികഴ്ചിയിൽ വരിവാക ഒരു പതില തെരഞ്ഞെടുക്കുന്നുണ്ടോ. പൊതുവാകവേ ഒരുവരുടെ ജാതകത്തിൽ സനി ഭഗവാൻ കെട്ടു പോയിരുന്നാർ അപ്പിനാ അവർക്ക് ആയുൽ ഗണ്ടം അപ്പിങ്ങിയ വിഷയത്തെ ശാസ്ത്രം നമുക്ക് നിശ്ചയമാകവേ ചൊല്ലി വെച്ചിരിക്കുന്നത് എതനാള ചൊല്ലി വെച്ചിരിക്കുന്നത് അപ്പിടിനെടുത്ത് കിട്ടും അപ്പിനാ സനി ഭഗവാൻ വന്ന് ആയുൽ കാരകരാക കാരകത്വം വാങ്ങിയിരിക്കാറ് 9 നവഗ്രഹങ്ങളിൽ മികപ്പെരിയ നീതിവാനാകും മുഖ്യമായ ആയുൽ കാരകരാകും കാരകത്വം പെട്ടവർ தான் இந்த சனி பகவான். ஒரு மனுஷாளுடைய ஆயுளுக்கு வந்து மிகப்பெரிய காரகத்துவம் வந்து சனி பகவான் ஒருவர் மட்டும்தான். அந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போனாலோ பகை வீட்டில் இருந்ததுனாலோ அல்லது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்ததுனாலோ அந்த ஜாதகருக்கு ஆயுள் ரீதியான வகையில் கண்டம் ஏற்படுதுங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்ல முடியும். அதை மிக மிக அதாவது நிச்சயமாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போது இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும் பொழுது அவருடைய ஆயுள் வந்து எந்த வகையில் பாதிக்குது அல்லது எந்த வயசில் பாதிக்குது அது வெறுமனே கண்டத்தோடு மட்டும் போகுமா அல்லது மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அளவுக்கு போகுமா அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தை ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்தையும் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்தையும் லக்னம் என்று சொல்லக்கூடிய அவருடைய தேக திரேக நோய் நொடி சம்மந்தப்பட்ட ஆயுள் சம்மந்தப்பட்ட தீர்க்கமான அந்த இடத்தையும் வச்சு அவருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக சொல்ல முடியும். ஆக இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது பகை வீட்டில் இருந்ததுனாலோ பாபக்கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ சனி பகவானே பாபக்கிரகம்தான். ஆனால் அந்த சனி பகவான் மறுபடியும் ஒரு பாபக்கிரகத்தோடு சேர்ந்திருந்ததுனாலோ அல்லது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்ததுனாலோ அல்லது இதே சனி பகவான் வந்து 8 இடத்துல வந்து ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்துல இருந்ததுனாலோ அந்த ஜாதகருக்கு ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ அதே சாஸ்திரம்தான் இந்த சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி கெட்டு போயிருந்தாலும் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஆயுள் கண்டத்தை அல்லது மரணம் சம்பந்தப்பட்ட அகால மரணத்தை நிச்சயமாக கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க காரகத்துவம் பெற்ற இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, மேஷ ராசியில் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கிற ஜாதகருக்கு குரு பகவான் சேர்ந்திருந்ததுனாலோ அல்லது குரு பகவான் வந்து பார்வையில் இருந்தது அப்படின்னாலோ அதாவது குரு பகவான் வந்து சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வையாக விளங்கக்கூடிய 7 பார்வையாக பார்த்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் அவருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுவதில்லை அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தில் நிச்சயமாக நிதர்சனமாக உறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே சனி பகவான் மகரம் அல்லது கும்ப ராசியில் இருந்தது அப்படின்னா அந்த 2 வீடுமே 2 ராசிகளுமே சனி பகவானுக்கு சொந்த வீடாகவும் ஆட்சி வீடாகவும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இதே சனி பகவான் வந்து துலா ராசியில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் துலா ராசியில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த துலா ராசியில் சனி பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வர்றதுனால தீர்க்கமான ஆயுள் அதாவது 100 வாழ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 100 வாழணும் மகராசனாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகணும் அப்படின்னா இந்த சனி பகவான் கெட்டு போகாமல் துலா ராசியில் உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் ஒருவர் வந்து பிறக்கும் பொழுதே நமக்கு வந்து மரணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு தருணமாக தெரியக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட நம்ம கூட பழகிட்டிருக்கிற நம்ம கூட பிறந்த நம்ம வயசு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது வந்து இறந்து போனால் கூட நம்ம மட்டும் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது
இல்லையா? அதாவது நம்ம வயசில் உள்ளவங்க விட நம்ம வயசுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு மரணம் ஏற்பட்டால் கூட நமக்கு மட்டும் மரணம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையில் தான் கடவுள் இருக்கிறாரு, அந்த நம்பிக்கையில் தான் சனி பகவானும் ஒளிஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து துலாத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தீர்க்கமான ஆயுள் அப்படிங்கிற விஷயத்தை திவ்யமாகவே நிச்சயமாகவே சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து இந்த மாதிரியான துலா ராசியில் இருந்தால் ஆயுள் தீர்க்கும், இதே சனி பகவான் மகர ராசியில் இருந்தால் ஆயுள் தீர்க்கும், இதே சனி பகவான் கும்ப ராசியில் இருந்தால் ஆயுள் தீர்க்கும். இதுவெல்லாம் சந்தோஷம்தான். அப்போ நீச்சம் அப்படிங்கிற சனி பகவான் மேச ராசியில் இருந்தால் நீச்சம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? அப்போ எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் மேச ராசியில் இருக்கிறாரு, அப்போ எனக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற பயத்துக்கு யாரும் போக வேண்டாம். நான் நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய சொற்பொழிவுகளில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதாவது சில விஷயத்துக்கு கவலைப்படலாம், ஆனால் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் ஆயுள் காரக என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மேச ராசியிலே இருந்தால் கூட, நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு ஆயுள் பாதிப்பு வாராதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னதான் சாஸ்திரம் வந்து சனி பகவான் கெட்டு போனால் ஆயுள் பாதிப்புன்னு சொல்லி வச்சிருந்தாலும் அதே சாஸ்திரத்தில் வந்து மறைக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட அல்லது வந்து உங்களுக்கு வந்து சொல்லாமல் மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக பட்டவர்த்தனமாக உறுதியாக தைரியமாக ஆன்மீகமாக அடிப்படையாக எடுத்து சொல்லக்கூடிய தகுதி எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்கிறேன். மேச ராசியில் சனி பகவான் இருந்தால் நீச்சம் அப்படிங்கிறது மறுக்க முடியாது, ஆனால் நீச்சம் பெற்ற சனி பகவானுடைய திசா வரும்பொழுது அவருக்கு வந்து ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்ன உண்மைதான். ஆனால் அப்படி இருந்து கூட இந்த மேச ராசியில் சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானுடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் கண்டம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கண்டம் ஏற்படுவதை தவிர்த்து உயிர் பாதிப்பு ஏற்படுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை உறுதியோடு உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ மேச ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு அல்லது மரணம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருந்தது அப்படின்னா 1998 2000 வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்குமே, அதாவது அத்தனை பாக்கியவான் அத்தனை பாக்கியவதிகளுக்குமே இந்த சனி பகவான் மேஷ ராசியில் தான் இருப்பார். அப்போது அத்தனை பாக்கியவான்களும் அத்தனை பாக்கியவதிகளுக்கும் ஆயுள் பாதிப்பு ஏற்படுதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் ஆன்மீகமாக கண்டுபிடிச்சு இந்த இடத்துல உங்களுக்கு உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மை அப்படிங்கிறத விட நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை கிடைக்கணுங்கிற ஒரு மேன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் மேஷ ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி யாரும் பயந்துட வேண்டாம், தைரியமாக இருந்துட்டுருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட 2.5 வருஷத்தில் வந்து மேஷ ராசியில் தான் சனி பகவான் இருப்பார். நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் இல்லை எந்த நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து சிசேரியன் பண்ணி நீங்கள் குழந்தை எடுத்தாலும் அதை தவிர்க்க முடியாது, அதாவது சனி பகவான் மேஷ ராசியில் இருக்கிறத தவிர்க்க முடியாது. அப்போது அந்த மாதிரி பிறக்கிற குழந்தை அத்தனை பேர்த்துக்குமே ஆயுள் பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆயுள் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதான். அதாவது மேச ராசியில் சனி பகவான் இருந்தால் நீச்சம்ங்கிறது மட்டும்தான் உண்மை, ஆனால் ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறது அரை விகிதம் தான் உண்மை, அதுக்கு மேலே உண்மை இல்லை. துலா ராசியில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறது உண்மை தான், ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவரவருடைய ஜாதகத்தில் எந்த லக்னம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த பிறப்பையன் எந்த விதியன் எந்த பஞ்சமஸ்தானம் எந்த மாதிரியான ஆயுள் ஸ்தானம் எந்த மாதிரியான அயன ஜெயன போக பாக்கியஸ்தானம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதையெல்லாம் கணிக்கும் பொழுது தான் அந்த ஜாதகருக்கு எந்த வயசில் வந்து ஆயுள் பாதிப்புங்கிறத உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் 120 விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ணி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.